Ravi Colors. இது Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model, design, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Ori Edithil. Pengalikana, Ullarikanche, Urupratheka Showroom. Ravi Colors. Raja Theatre Signal Kil, Nirubidi, Puducherry. புதுச்சேரியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசால் புறக்கணிக்கப்படும் தொகுதிகளில் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்றக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் கடந்த 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றது. இதில் புதுச்சேரி அடிப்படை உரிமைகளை பெற்றிட தனி மாநில அந்தஸ்து வழங்கிட மத்திய அரசு உத்தரவிடக் கோரியும் நியாய விலை கடைகளை திறந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண வீட்டு வரி, தண்ணீர் வரி, குப்பை வரி ஆகியவற்றை ரத்து செய்யக் கோரியும் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் எரியாத மின் விளக்குகள் மற்றும் ஐமாஸ் விளக்குகளை சரி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சரிசெய்ய வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் நெல்லித்தோப்பு தொகுதி சுப்பையா சிலை அருகில் துவங்கியது. இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அரசு வேலையும் இல்லை, தனியார் வேலையும் இல்லை. இந்த வேலையில்லா பிரச்சனை இளைஞர்களுக்கு யார் வேலை வாங்கி தருவது? இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இப்படி ஏராளமான பிரச்சனை சொல்லிக்கொண்டே போகலாம். புள்ளத்தோட்டம், பொசப்பாளையம், டிஆர் நகர், திருமால் நகர், சத்யா நகர், வேல்முரு நகர், அண்ணா நகர், இந்த பக்கம் காராமணிக்குப்பம், ஜேவிஎஸ் நகர், பெரியார் நகர், நெல்லித்தோப்பு, அனைத்து பகுதிகளிலுமே இன்றைய தினம் கேட்பாரற்று நாதியற்று நெல்லித்தோப்பு தொகுதி கிடக்கிறது. இதில் தொகுதி செயலாளர் பெருமாள் கலந்து கொண்டு தலைமை வகித்தார். நடைப்பயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்து கண்டன உரை ஆற்றினார். இந்த மக்கள் சந்திப்பு நடைப்பயணத்தில் திரளான பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. எப்போதுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, போராடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேலும் எதிர்காலத்திலே தொகுதியுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட இருக்கிறது. அந்த வகையில் இந்த நடைப்பயணத்திலே மக்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தி இதில் கையெழுத்து வாங்குகிறோம். மக்கள் மத்தியில் கையெழுத்து வாங்குகிறோம். கையெழுத்து வாங்கி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்ட போய் கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இது நெல்லித்தோப்பு தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளிலுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 7 தொகுதியில் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி நெல்லித்தோப்பு தொகுதி 8வது தொகுதி. இப்போது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அனைத்து தொகுதிகளுமே இந்த பாதயாத்திரை நடக்குது. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.